அந்த ஓதர் சிந்தாமணி ஓதர் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி என் கையில் கொடுத்தார். செண்பப்பு ஒரு 3-4 நாள் நல்லா திருக்குற்றால சலபரண பூசத்தை வச்சு அது மேலேயே பூ வச்சுட்டு அடுத்த வாரம் நகடு 10-12 தேதி நடைபெறப்போகுது. நடராஜ அபிஷேகம் பெரிய சிக்கல் உண்டாக்கிட்டாங்க. 29 வருஷமாக செய்கிறோம், அது செய்ய மாட்டோம், எங்களுக்கு 4ஆம் திருநாள் அப்படின்னு ஒரே கலாட்டம் பண்ணிட்டாங்க. பிணக்கு தீரணுமே, அதுக்காக குற்றாலநாதர் நீர் தாயா பிணக்கு தைக்கணும் போய்ங்க. நானும் ஓதோன் போய் அங்கேயே தவம் பண்ணோம். கடைசியில் கரெக்டாக 8 மணிக்கு வந்துடணும் காலையில். 8 மணிக்குள்ளே வந்தனா நடத்துவோம், இல்லைனா நடத்த மாட்டோம். நீங்கள் 6 மணிக்கு வர சொன்னாலும் வரணும்ட்டு கிணக்க குற்றாலம் திட்டேன். உள்ள பட்டமார்கள்லாம் கலந்து பேசுகிறாங்க, கோவம் கோமாக பேசுகிறாங்க. 3 பட்டர்தான் இருக்கா, ஒரு ஆள் காப்பு கட்டிடுவார், 3 சென்னையில் 3 பட்டர் இருப்பாங்க. நீங்கள் 50 லிட்டர் பாலை கொண்டாந்து அபிஷேகம் பண்ண சொல்லுவீங்க, இளைஞல் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம். அப்புறம் உச்சிக்காலம் குடித்து அவங்களுக்குள்ள பேஸ்காரியெல்லாம் பட்டமாரெலாம் பேசினாங்க. நானும் ஒரு வாரம் வெளியே நிற்கும், என்ன ரிசல்ட் வரப்போதோ. 14 கோடி ரூபா இடைத்தேர்தலுக்கு செய்து போட்டு செலவழித்து போட்டு கவுண்டிங் அன்னைக்கு கையை பிசைஞ்சிக்கிட்டு நம்ம தோப்போமோ ஜெயிக்கமோ. 14 கோடி ரூபா, 91 கோடி ரூபா சொத்தில் 14 கோடி போயிடுச்சே, என்ன செய்யணும்னு முடிச்சுக்கிட்டு ரிசல்ட் என்ன வருமோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மாதிரி நாங்கள் என்ன ரிசல்ட் சொல்ல போகிறாங்களோ. வந்தாங்க, பார்த்தோம், என்ன சொல்ல வச்சோம், குற்றாநாதா உடனே பிணக்கு திட்டார், செஞ்சிடலாம் சார், உங்களுக்காக செய்தோம். 8 மணிக்கு வந்துடும் ரைட், வழக்கமாக 10 மணிக்கு செய்ய வேணாம், 8 மணிக்கு வந்துடும். 50 லிட்டர் பால் அதெல்லாம் வேண்டாம், எல்லா ஜாமான் கொண்டு வாங்க, செஞ்சிடலாம். சுவாமி லேசா அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டார். ஆக இங்கே 6 மணிக்கு எல்லோரும் பரப்பணும்ட்டேன், வேணும் 6 மணிக்கு பரப்பணும் என்று சொல்லி அந்த பிணக்கை சாமி பிடித்துக்கார். அதனால் அந்த பிணக்கு தீக்கிறதுக்கு கோர்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது. ஒவ்வொரு கோர்ட்டும் அந்த வக்கீல்கள்லாம் பூரா களவாணிப்பு, யார் வக்கீல் இல்லை நம்மளோட களவாணிப்பு, பூரா இழுத்து பறித்து விட்டு ஒருவனையும் நிம்மதி ஏற்பட மாட்டான் வக்கீல்கள். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சாமி அழகாக பிணக்குத்திக்கார பாருங்கள். இந்திரனுடைய படி தீர்த்தாரே சொக்கநாத பெருமான், அவருடைய அருமையான பொன்னடிக்கு செண்பக மாலை சாத்தினாரே செண்பகுமார பாண்டியன், அவர் பரமேஸ்வருடைய திருவடியைச் சேர்ந்தார். அவருடைய மகையாரு ஆற்றல் மிகு பிரதாப சூரியன், அவர் மகன். அடுத்தால் அவருடைய மகன் பார்ப்போம், பங்கிசத்துவசன், அளவில் சீர்த்தி சாற்றிய விரிபூமருத்தனன், அவர் மகன். சோழ வங்கி மங்கிராந்தன் வங்கிசாந்தன், தான் வெந்தி மாற்றறிய புகழ்ச்சேர வங்கி சாந்தகன், பரம்பரை வந்துக்கிட்டே இருக்கு. பாண்டி வங்கிகேசன், தோற்றம் ஒரு பரித்தேர் வங்கி சிரோமணி பாண்டிச்சரன் தான் மன்னோ, பரம்பரை அப்படியே சொல்கிறார். யார் யார் அதுக்கப்புறம் முத்திரஞ்சம் வரிசையை மாற்றி அந்த வம்ச பரம்பரையை சொல்கிறார். துணிவுடைய குலத்வசன், அவன் மகன். பங்கிச பூடனன், அவன் மகன். மாறன் சோம சூடாமணி குசுல சூடாமணியே ராஜ சூடாமணியே, அவர் மகன். மாற்றார் போற்றி பணிய வரும் பூப சூடாமணியே குலேச பாண்டியனே ஏ. கடைசியில் அப்பொழுது நடைபெற்ற அந்த சரித்திர சமயத்தில் இருக்கவர் குலேச பாண்டியன். அவ அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா வரிசக, நமக்கெல்லாம் தெரிய மாட்டேன். நம்ம குடும்பத்தில் அப்பா பேர் தெரியும் எல்லாருக்கும், அவ அப்பா பேர் ஓரளவுக்கு தெரியும், அவ அப்பா பேர் மங்களமாக யார் சொல்லுக்கு வழியில் தெரியவே இல்லையே. தாத்தாவுக்கு அப்பா பேர் என்ன கேட்டால் எங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன. பஞ்சாங்கத்தப்பா பஞ்சாங்கத்தில் நின்றுருக்கோம், அந்த வழியே இல்லை. இப்போ நமக்கு அப்படி நிலைமாயிட்டு அந்த கொடி படலம்பாங்க பரீஷ பரம்பரையை போட்டுப்படு, அதை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். நம்முடைய பரம்பரை பூரா மறந்தாச்சு. தாத்தாவோட ஸ்டாப்,
தாத்தாவுக்கு தாத்தா அபு தாத்தா உங்களுக்கு தெரியுமில்ல, மூணு பரம்பரைக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் ஒன்றரை பரம்பரை தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அப்படி நிலைமை ஆயிடுச்சு. அப்போ வீடுகளையும் இல்லைத்தான், எங்கெல்லாமா கல்வெட்டிக்கிறவங்க வீடுகளையும் கல்வெட்டி வச்சுருக்கலாம்ல. அந்த வீட்டில் மேலே இத்தனை வருஷம் அவர் அவர் மகன் அவர் மகன் அவர் மகன் போட்டு ஒரு கல்வெட்டு வச்சுருந்தா, வீட்டுக்கு வீடு வச்சுருந்தா நம்ம சொல்லலாம். இங்கே அழகாக ஆசிரியர் பரஞ்சோதியார் அந்த பரம்பரையை சொல்கிறார் பாருங்க. இந்த பரம்பரையில் பிறந்தான் அரிமர்த்தன பாண்டியன் வரப்போகிறாரு. மாணிக்கவா சுவாமிகளுடைய காலத்தில் வாழ்ந்த அரிமர்த்தன பாண்டியன் அப்போ வரப்போகிறார். அதனால் அந்த பரம்பரையை அப்படியே சொல்கிறார். இப்பொழுது இந்த சரித்திரம் நடக்கும்போது மதுரையை ஆட்சி பண்ணவர் யாருன்னு கேட்டால் குலேச பாண்டியன். அதனால் இந்த சொற்பொழி முடிஞ்சோன்னே கேள்வி வரும், அஞ்சு கேள்வி கேட்கப்போகிறேன். இந்த சரித்திரத்தில் மதுரை ஆண்ட மன்னர் பெயர் என்ன அப்படின்னு கேட்பேன். அநேகமாக பாஸ்கருக்கு தான் வரும்னு இந்த கேள்வி. குலேச பாண்டியன் கணிதமுறு பதினை பர் பழி வழி வந்துதித்து நிலம் காவல் பூண்டோர், இப்படி பதினைஞ்சு வரையே வரிசையாக வந்தாங்க. அத்தகைய பாண்டியருள் குலேச பாண்டியன் என்னும் அரசன் தோள்மேல் வைத்து அவனி தலம் புறப்போன், இலக்கணமும் இலக்கியமும் வரம்பு கண்டோன், எத்தகைய பெருநூலும் எல்லை கண்டோன், ஆதலினால் இவனுக்கு ஏற முத்தமிழோர் பயில் சங்கம் இடங்கொடுத்தது அனையமணி முடித்தோ முடி முழவு தோழான். குலேச பாண்டியன் மன்னன் மத்தனில் தமிழில் பெரிய பா வல்லுநர் அந்த மகாராஜா. எத்தகைய இலக்கணமோ இலக்கியமோ முழுமையாக படித்தவர். அதனால் சங்கத்தார் இருக்கிற பலகளை அவர் அமர்ந்தோன்னா இடம் கொடுக்கு, யாருக்கு தகுதி இல்லையோ தள்ளிடும் சங்கப்பலகை. மகாராஜா ஏறி உட்கார்ந்தாரு. நீங்கள் அப்பா அவருக்கு அந்த அந்த தகுதியை உலகிற்கு பறைசாற்றுகிறது சங்கப்பலகை. அப்படி எல்லா விதமான தமிழ் புலமையும் மன்னர் பெருமானுக்கு இருந்தது. திருக்குறளில் ஒரு பாடலில் திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு என்று ஒரு இடத்து சொல்வார். திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. நல்ல பணம் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அறிவே இருக்காது. நல்ல அறிவு சார்ந்தவர்கள்ட்ட பணம் இருக்காது. அன்னைக்கே சொல்லிட்டார், நல்ல கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்க முட்டாப்பேலாக இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. முட்டாப்பேலாக இருக்கும், முட்டாப்பேல தான் நிறைய பணம் வச்சார். நல்ல அறிவுடையவர்கள் பிச்சை எடுப்பாங்க. பிறவர்கள் பாடி போய் போய் அதாவது கிடைக்காதா மன்னர்கள்ட்ட போய் அந்த காலத்தில் பாடுவாங்க. அந்த நிலைமை அன்றைக்கு இருந்தது. திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. ஆக அருட்செல்வமும் பொருட்செல்வமும் ஒருங்கே இருக்கிறது ஒரு ஆயிரத்தில் ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். ஆனால் குலேச பாண்டியனுக்கு ரெண்டும் இருக்கிறது. பொருட்செல்வம் மன்னர் இல்லா, அருட்செல்வம் நல்லா படிச்சிருக்கிறார். இலக்கணம் இலக்கை எல்லா லாலத்தினும் இப்படி ஒரு அருமையான மன்னர் பெறான் குலேச பாண்டியன். ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணுதார் என்னன்னு பார்ப்போமே. கழிந்த பேர் பெரும் கேள்வியினால் எனக் கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் மொழிந்து அரசன் தனை காண்டும் எனத் தொடுத்த பணுபனோடும் மூறி தீந்தேன் வழித்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்து உரைப்ப பணுபல் வாசித்தானால். கபிலர் உயர்ந்த ஒரு அருமையான சங்கப்பரவர். அந்த கபிலருக்கு நெருங்கிய நண்பன் இடைக்காடன். கபிலன் சங்கப்புலவர்கள் ஒருவர், 49 புலவர்கள் ஒருவர். அவருக்கு நண்பர் இடைக்காடன், நல்ல உயர்ந்த புலவர். அவருக்கு இந்த மாதிரி குலேச பாண்டியன் நல்ல கல்வி அறிவும் தமிழ் அபிமானமுடையவர். நாம் போய் அவற்றை போய் நல்ல இந்த நாம் எழுதிய கவிதைகளை வாசிப்போம்.
அவர் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பரிசில் கொடுப்பார் என்று கபிலன்ட்ட கபில மனகர் அந்த புலவர்கிட்ட இடைக்காலன்னு கேட்குறார். வார் வாரம் உமா கபிலை கொண்டு வரோம், மகாராஜா முன்னால் பாடும், அவர் உன் பாட கண்ட உடனே அது தகுதிக்கேற்றபடி பரிசு கொடுப்பார். கபிலன் சொன்னார், திடீர்னு போய் அரசோடு போக முடியாது, மகாராஜானுடைய அரண்மனைக்கு போகணும்னா அந்த மாளிகை அந்த அந்த அருமையான முற்கோல அந்த மண்டபத்துக்குள்ளே போகணும்னா நெருங்கி தெரிஞ்சவங்க தான் போனோம், எல்லோரும் போக முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு எல்லோரும் போக முடியாது, அந்த 543 அந்தான் போகலாம், மற்றவங்கள மேலே இருந்து பார்க்கலாம், எம்பி பக்கத்தில் உட்கார முடியாது. அதுபோல் கபிலரன் சார், இடைக்காலா நீ கவலைப்படாத, என் கூட வா, நான் உனக்கு மகாராஜாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீ எழுதிய நூல்களை எல்லாம் மகாராஜா முன்னால் வாசியும், அவர் நிச்சயமாக அதை பாராட்டுவார், உனக்கு பரிசும் கொடுப்பார், வாண்டர். ஆகவே ஒழுகு தாரானை கண்டு தொழுத்து உரைப்பனுவல் தான் எழுதிய அருமையான நூலை கையில் கொண்டு போனார், வாசித்தார். யாரு? இடைக்காடன். கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க, கழுத்து வலிக்கு, நீங்கள் கொஞ்சம் சேர தள்ளி போடுங்க, கழுத்து சுழிக்கிற போது வரும். இப்போ பற்றியா? ஆகவே இடைக்காடன் அந்த அரசர் முன்னாள் நிற்க, அப்போ அருமையாக பாடுறார், வடுக்காத சொல் சுமையும் பொருள் சுமையும் பகிர்ந்து பகிர்ந்து இருந்த வல்லோன், அழகாக பாடுறார், சொல் சுவை பொருள் சுவை எல்லாம் இருக்கு, ஆனால் பகிர்ந்திருந்த அறுத்த வல்லோன் உள்ளத்து அழுக்காற்றால். அவரை பார்த்த உடனே மகாராஜாவுக்கு ஒரு பொறாமை, இவர் கபிலர் சிபார்சோட வந்துட்டாரோ, பெரிய புலவரோ அப்படின்னு மனசில் ஒரு மாற்றம். நம்ம வீடுகள் யாராவது வந்தாங்கன்னா மனசு ஆளை பார்த்த உடனே இது ஒரு மாதிரி இருக்கான இந்த ஆள் அப்படின்னு சொல்லுவோம், மனசில் வெறுப்பு வந்துருச்சுன்னா அவரை முறையாக வரவேற்க மாட்டோம். அது மாதிரி மகாராஜா என்ன பண்ணார், இடைக்காலனுடைய அருமையான பாடலுக்கு தலை அசைக்காமல் மனதில் பொறாமை கொண்டு மகாராஜா தப்பு பண்ணுறார். வழுக்காத சொற்சுபையும் பொருள் சுபையும் பகிர்ந்திருந்த வல்லோன் உள்ளத்தில் அழுக்காற்றால் சிரம் துளக்கான். பாட்டு பாடும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம தலையேசிமோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அப்போ பிரசங்கத்துக்கு கேட்கும்போது நல்லா இருக்கணும், இப்படி பண்ண தலை போட்டால் நல்லா இல்லைன்னு அர்த்தம், சிரம் துளக்கான், தலையை அசைக்கவே இல்லை மகாராஜா, பாட்டை ரசித்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லலை. சிரம் தொடக்கான் அகமகிழ்ச்சி சிறிது முகம் முகத்தை அலர்ந்து காட்டான், கொஞ்சம் கூட முகத்தில் சிரிப்பே இல்லை, அப்படி ஒரு உம்முன்னு இருக்காரு, நம்ம சொல்ல மகாராஜா உம்முன்னு இருக்காரு. அலர்ந்து காட்டான் எழுக்காயும் திணிதோளான் ஒன்று முறையான், வார்த்தையிலாவது நல்லா இருக்கு பிரபரே, பாட்டு நல்லா இருக்கு அப்படியா சொல்லலாமா? சொல்லவும் இல்லை, வாயை திறக்க மாட்டேங்கான், தலையை ஆட்ட மாட்டேங்கான், உம்முனுக்கான், என்னடா இப்படி இருக்காரு. சிறிது அலர்ந்து காட்டான் எழுக்காயும் திணிதோளான் ஒன்று முறையான், வாழாயிருந்தான் கம்முன்னு இருக்கார், பாய்ந்த குழுக்காதல் அன்புணையான் தனை மானம் பிறந்தள்ள கோயில் புக்கால். ஆமாம் ஆயிடுச்சு, கிடைக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பாடலெல்லாம் கொண்டாந்து வாசித்தோம், அதுக்கு சரியான ரியாக்ஷன் இல்லையே, நல்ல பாடலை ரசிக்கவே இல்லையே, புலவர்களால் ரசிக்கிறாங்க, கபிலர் தலையாட்டார், ஆனால் மகாராஜா தலை ஆடலை, உடனே அவமானம் ஆயிடுச்சு. இப்போ இடைக்காடலுக்கு நேராக மாளிகை விட்டு வழிபட்டார், மனசில் ரொம்ப வேதனை, எங்கே போகிறாரு? கோயில் புக்கான் நேரம் கொட்டும் சொக்கநாதர் கோயிலுக்கு போயிட்டார், மனசில் டென்ஷனாக இருந்தால் அங்கே போனோம், வீட்டுக்குள்ள வந்து அழுதிட்டு இடக்கூடாது, நேராக கோமதிட்டு போய் ஆடணும், கோமதின்னு அதை செஞ்சு காட்டுறார், நேராக கோயில் புக்கார், அங்கே இருக்க நீ உடனடைகின்ற
அந்த சொக்கநாதருடைய கோயிலுக்கு போகிறார். சந்நிதியில் விழுந்து எழுந்து சன்னிதியில் போய் நமஸ்காரம் பண்ணி எழுதுறார், அழி அழுகிறார். தமிழறியும் பெருமானே, பரமேஸ்வரா தமிழ் உனக்கு என்ன அருமையாக, தலைச்சங்க காலத்தில் நீயும் புலவர்கள் புலவராக இருந்து தமிழ் ஆராய்ச்சி செய்த பிரபுவே, தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடை தமிழ்ச்சங்கம் அந்த காலத்தில் இருந்தது, தலைச்சங்கம் கபாடபுரம்னு ஒரு இடத்துல நடந்தது. அதில் நக்கீரர் சொல்கிறார், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும், அதிலிருந்து புலவர்கள் பேரை சொல்லும்போது முதல்ல சொல்கிறது யாருங்கிட்டா, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் முதல் புலவர் சிவபெருமான், குன்றமெறிந்த குமரவேள் முருகப்பெருமான், அவர்களும் புலவராலும் தமிழுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள். அதனால் அந்த சொல்கிறாரு, தமிழறியும் பெருமானே தன்னை சார் சேர்ந்தோர் நன்னிதியே, யாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் பொக்கிஷம் போல இருப்பேப்பா சுக்கநாதா. திரு ஆலவாயுடைய நாயகனே, திரு ஆலவாய் சுக்கநாதா அவர் முன்ன அழுகிறார். நகுதார் வேம்பன் பொன்னிதி போல அளவிறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு சொன்னிறையும் கலிதொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆனான். நம பார்வதீபதையே அரகரமாக தேவா, அருமையான கவிதையை வாசப்பா. அவன் கொஞ்சம் கூட தலையை சரிக்கப்பா, என்ன அழுகிறார் சுவாமி மன்னன், யாற்றை போய் அழணும், தமிழரையும் பெருமான் சுக்கநாதர், தமிழ் தமிழுக்கு தலைவர் சுக்கநாதர். ஆக தமிழும் வடமொழியும் அவர் நமக்கு ரெண்டு கண்கள். அதை மாதவ சிவஞான சுவாமி காஞ்சிபுராணத்தில் இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர், ரெண்டு மொழிக்கும் தமிழுக்கும் வடமொழிக்கும் முதல் நாயகர் யாருன்னு கேட்டால் கண்ணுதல் பெருமான் தான் அழகாக சொல்வார் காஞ்சிபுராணத்தில். ஆனால் இன்றைக்கு தமிழ் தமிழ் சென்று வடமொழியை வெறுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். மொழி வெறுப்பே கூடாது, பிள்ளைகளுக்கு எத்தனை மொழினாலும் படிக்கணும், அதை தடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்கார பேகர், எல்லா மொழியும் படிக்கணும். அந்த காலத்தில் அவர் நரசிம்மராவ்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் ஆந்திராவை சேர்ந்தவர், அவருக்கு 14 மொழி தெரியுமா, 14 மொழிகளில் அழமையாக பேசுவார். நிறைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாஷைகளை சொல்லிவிடும், ஹிந்தி ஒன்று இவங்க உடனே வாங்கியிருக்கான் தமிழ்நாட்டில். ஹிந்தி எளிதான மொழி, படிக்கிறதுக்கு ஈஸி ஹிந்தி, அதை போய் வெறுக்கிறாங்க இதை பேக. ஹிந்தி நமக்கு தெரிஞ்சுன்னா வடநாட்டில் போய் நல்ல வியாபாரம் பண்ணலாம், அழகாக அகமதாபாத்தில் ஒரு தோசை கடை வச்சிடலாம், ஒரு சிக்குனி கடை வச்சிடலாம், ஹிந்தி தெரியணும். அதை தடுக்க இந்த பேக, ஹிந்தி தெரியாமல் போய் அங்கே பட்ட பாடு வடநாட்டில் யாத்திரை போகும்போது, ஹிந்தி அவன் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல, பிறந்த ஊமை காட்டுவாங்க, ஊமை இப்படி காட்டணும், நாலக்குடு அஞ்சக்குடு ஊமை, அழகாக மொழிகளை பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லணும். தமிழ்நாடை போல மோசம் எண்ணிக்கிடே, தமிழ்நாடு ஒழுங்காக தெரியுதா அதுவும் தெரியாது. ஒரு பிஎஸ்சி பிகாம் பட்டதாரிய தமிழில் ஒரு கடிதம் எழுத சொன்னால் தப்பு தப்பாக எழுதினோம்னா நியூஸ் வருது. ஒரு பிகாம் படித்தவனுக்கு தமிழில் ஒரு கடிதம் எழுத சொன்னால் எந்த இடத்துல ஒற்று மிகவும் மிகாது எது, எந்த லானா போட எந்த ராணா போட தெரியவே தெரியாது. இன்றைக்கு நினச்சி நான் அப்படி என்னுடைய மாணவர் சின்னத்துறைன்னு நம்ம வீடு கட்டுறதுக்கு உதவி செய்தார், அவர் ராம்நாட்டில் ஹெட்மாஸ்டர் இருந்தார். அப்போ சொன்னார் அவர், நான் போன உடனே இந்த ஸ்கூலில் 9வது பையன் 10வது பையலாம் ஆனால் அவன் நான் சொல்ல சொன்னேன் ஒரு பேருக்கும் தெரியலை, இங்கிலீஷில் 26 அழுத்தம் சொல்லலாம், தமிழில் ஆனாவனா உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 12 சொல்லணும் ஒருன்னு தெரியல. புசத்தை கொடுத்தா தமிழ் புசத்தே படிக்க தெரியல 9வது 10வது. உடனே தான் எல்லா ஆசிரியரும் கூப்பிட்டு நீங்கள் சிலபஸ் நடத்த வேண்டாம், எல்லா பையனுக்கும் தமிழில் எழுத படிக்க சொல்லிக் கொடுங்கன்னு அப்படி சொன்னார். உடனே ஆசிரியர்கள் செஞ்சாங்க, நல்லா வந்துட்டார். தமிழே தெரிய மாட்டேங்க நம்ம பிள்ளைகளுக்கு, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறானா இங்கிலீஷ் மீடியம் கணக்கு தமிழில் எழுத தெரியாது, அப்படிலாம் நிலைமை இருக்குது. ஆனால் இந்த சொக்கநாதர் இருக்கிறாரே அவர் தமிழறியும் பெருமான்,
அதனால அந்த புகாரை யாற்று போய் சொல்லணும், தமிழ் கடவுளாகிய தமிழை நன்கு பரப்பிய பரமேஸ்வரன் தான் சொல்லணும். அதனால தான் சொல்லும்போதே முதல்ல தமிழறியும் பெருமானே தன்னை சேர்ந்தோ நன்னிதியே, உன்ட்ட அடைக்கலம் வந்தா நீ நல்லா எங்களுக்கு உதவி செய்யணும் தெரியும், அதனால உன்ன சொல்றப்பா தன்னை சேர்ந்தோ நன்னிதியே. திரு ஆலவாயுடைய நாயகனே அப்படியே வாயார பாடுற பச்சலா சாமி முன்னால் போனால் வாயார பாடணும், நமக்கு இந்த மாதிரி பாட தெரியாது, அதனால் பெரியவர்கள் நமக்கு பாடி வச்சுருக்காங்க, அதை போய் அழக சங்கரனே நின்பாதம் பொட்டி பொட்டி, சதாசிவனே நின்பாதம் பொட்டி பொட்டி, பொங்கரவா நின்பாதம் பொட்டி பொட்டி அழகாக எழுதிச்சிருக்காங்க, அது முன்னால் பாடணும். பாடுனா சாமி அப்படியே செய்வெடுப்பார், அருள் பாலிப்பார். அதனால் சொல்கிறார் பாருங்க, நகுதார் வேம்பன் பொன்னிதி போல அளபிறந்த கல்வியும் மிக்குடன் என்று புகழ கேட்டு, இந்த மகாராஜா குலேச பாண்டியன் தமிழ் அறிஞன் என்று கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன், என் பாட்டை பாடினேன் ஆனால் தலையே அசைக்கலை சாமி. அதை ஓன்ட்ட வந்து முறையிடுதேன், இடைக்காலர் முறையிடுகிறார். உடனே அதை கேட்குறார் சுவாமி என்ன செய்ய போறார் பாருங்க, பரிவாயின் மொழி தொடுத்து வர்ணித்தோர்க்கு அகமகிழ்ந்தோர் பயனும் நல்கா விரிவாய தடங்கடலேயே நெடுங்கழியே அடுங்கான விலங்கே புள்ளே பொறிவாய பராரை மர நிறையே பாண்தொடும் குடுமி பொறுப்பேயே வெம்பும் எரிவாய கொடும் சுரமே என இவற்றோர் அகிரிணையா ஒத்திருந்தான் எந்தாய். இன்னும் புலம்புறார் சுவாமி, நான் அருமையாக பாடினேன், அவன் மரமாக இருந்தான், அவன் கல்லாக இருந்தான், அவன் மலையாக இருந்தான், அதெல்லாம் பாட்டை கட்டு ரசிகா செய்யும் கம்மியான இருக்கும், நம்ம பாட்டை பாடுறோம் இது எப்படி கட்டு நல்லா இருக்குன்னா சொல்லுது, இது நம்ம சொல்லு வாங்கும் நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு, அது அப்படி டக்குனியாக மோஜல் இடிக்க வருது அப்படி இல்லை. அழகாக சொல்கிறார் பாருங்க, தடங்கடலே ரசிக்காது தடங்கடல், கடலில் என்னத்தையாவது பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல செய்தி திருச்செந்தூரில் கந்தசேஷிக்கு இத்தனை பேர் பேசுகிறாங்க, இத்தனையோ பாட்டு கட்சி நடக்கு, உடனே கடலை நேரம் வந்து மேடைக்கு பக்கத்தில் பாட்டு நல்லா இருக்க இந்த அப்படியும் அப்படின்னு முத்த போடாவை செய்து, தடங்கடலே நெடுங்கடியே மரம் அடுங்கான வில்லே விலங்கே நாய் கழுத பண்ணி இதுக்கெல்லாம் பாட்டு என்ன தெரியும், நம்ம பாட்டு பாடும்போது அந்த நாய் இப்படி கூட போகுது நல்லா பாடுதார ஒரு கடி கடிச்சிட்டு போம அப்படிலாம் கிடையாது, விலங்கே புள்ளே பறவை பறவைலேருந்து பாட்டு ரசிக்காது, பொறியாய பராபரை மர நிறையே ஏகப்பட்ட மரங்கள் சோப்பில் இருக்குது ஒரு மரமாக கேட்காது, வாழ்ந்தோடு குடிமை பொறுப்பே மலையே மலையும் கேட்காது, இப்படி இருக்கான் அந்த ராஜா, மலையாக இருக்கான் மிருகமாக இருக்கான் பறவையாக இருக்கான் மரங்களாக இருக்கான் கடலாக இருக்கிறான், என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டான், எடிவாய கொடுஞ்சுரமே ஒரு பெரிய பாலைவனம் போல இருக்காப்பா அந்த பேர் ராஜா, பாலைவனம் போல கொஞ்சம் கூட குடிக்க தண்ணி இல்லாத ஒரு பாலவனம் எப்படி கொடுமையாக இருக்குமோ அதுபோல் இருக்கான்ப்பா, என இவற்றோர் அகிழை ஒத்திருந்தான் என்றாய். சுவாமி இன்னொன்று சொல்லட்டுமா, ஒரு அருமையான விஷயம் சொல்லப்போறாரு பாருங்க, அந்த புகார் எப்படி இருக்குன்னு பாருங்க, சொக்கநாதர்ட்ட இடைக்காடன் புலம்புறதுல அடுத்த ஒரு பாயிண்ட், பரமேஸ்வரா அவன் என்னுடைய பாடலுக்கு இகழ்ச்சியாக இருந்தான், அது எனக்காக குறை உனக்குத்தான் குறை, எப்படி பாருங்க, என்னை இகழ்ந்தனோ அவன் என்னையா கேள்விப்பண்ணா ஒன்றைத்தான் கேள்வி, என்ன காரணம், சொல்படிபாய் நின் உடம்பு பிரியான் எமயப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தான், சொல்லும் பொருளும் அம்மையும் அப்பனும், சொல்லும் பொருளும் தீத்திரிவின் ஆவன் என்று காலத்தை பாதிக்க அந்த பாட்டில் சுவாமி நக்கீரர் பாடுவார், சுவாமி பொருள் அம்மா சொல்
இப்போ உதாரணமாக புத்தகம் அப்படின்னு சொன்னால் அது சொல்லு. அந்த சொல்ல சொன்ன உடனே புஸ்தகம் ஞாபகத்துக்கு வரும், நமக்கு புஸ்தகம் ஞாபகம். அந்த சொல் புத்தகம்னு சொன்ன உடனே சாம்பாரா ஞாபகம் வருது, அவியலா ஞாபகத்துக்கு வருது, வரல புஸ்தகம் ஞாபகம் வருது. அந்த சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது. சொல்லாக இருக்கிறது அம்மா, பொருளாக இருக்கிறது சிவருமா. அதான் சொல்லும் பொருளும் தீத்திரியும் நெய்யுமா என்று அழகாக முதல் பாட்டிலே அக்கிரதேவர் சொல்வார். பரமேஸ்வரா, அப்பாவும் அம்மா நீயும் சொல்லும் பொருளுமாக இருக்க, எல்லா சொற்களும் அம்மை, எல்லா பொருளும் அப்பா. எந்த சொல்லுக்கும் பொருளும் அப்பா தான் இருக்கிறார். அவர் சொன்னாதான், அவர் காட்டினாதான் அந்த பொருள் தெரியும். எனவே சொல்லுக்கு அம்மை, பொருளுக்கு அப்பா. ஆகவே நான் சொல்லும் பொருளும் சேர்ந்த பாட்டை பாடினேன், அவன் இகழ்ந்தான். அப்போ நிகழ்ச்சி யாருக்கு? உனக்கும் அம்மாவுக்கு தான். சொல்லும் பொருளாக இருக்கிற உங்களுக்கு தான் இந்த அவமானம், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஆக்ஷ பாட்டு சொல்கிறார் பாருங்க. என்னோ சொல்படிவாய் நின்னிடம் பிரியாய் இமய பாவை தன்னையும். சொல்லாக இருக்கிற இமய பாவியாகவும் மங்கைக்கரிசியான் அங்கேற்கின்ற தேவியும் சொற்பொருளான உன்னையுமே, அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கிற பரமேஸ்வரா உன்னையுமே இகழ்ந்தனன். என்னை இகழல, உங்கள் ரெண்டு பேரையும் இகழ்ந்திருக்கான். எந்தனக்கு இனியாது என்ன முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியா முனி வீர்ப்ப. மனசில் கவலை தெரியல, சாமிட்ட நல்லா புலம்பிட்டார். முந்தி சென்றான் கோயிலை விட்டு, கண்ணீரை துடைச்சிட்டே வெளியே வரார். இடைக்காடன் வெளியே பெறுகிறான். அன்னமுறை திருச்செவியின் ஊரு பாடன உரைப்ப அருளின் மூர்த்தி. அவரை புலம்பன பாட்டு அப்படியே சொக்கநாதர் திருச்செவியில் ஏறுகிற உடனே என்ன செய்ய போகிறார் பாருங்க. உடனே அவருக்கு அருள் பாதிக்க போகிறார் சொக்கநாதர். எப்படின்னு பார்ப்போம். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் மகத்து உபகை பொடியும் மாற்றான். கபில மகரிஷி கூட்டு வந்தாரா, அவரும் கவலையோடு இருக்கார். இடைக்காடனும் கவலையோடு இருக்கார். அவங்க ரெண்டு மனசு கவலை நீக்கிறதுக்காக என்ன செய்கிறார் பாருங்க. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் மகத்து ஓமை பொடியுமாற்றான். ஞானமாயமாக தன் நீங்க ஒரு மறைத்து சுக்கநாதர் மூலஸ்தானத்தில் மறைகிறார். மதுரையில் சுக்கநாதர் மூலஸ்தானத்தை இல்லை, அந்த லிங்க உருவை மறைத்தார். அவர் மட்டுமா உமையாம் நங்கையோடும் அங்கே போனா மீனாட்சியமையும் காணும், மீனாட்சியமையும் சொக்கநாதரையும் காணும் ரெண்டு பேரும். மங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம் போய் இடைக்காடன் வருத்தமா போறார். கபிலர் பின்னால போறார். பின்னால பார்த்தா இவர் ரெண்டு வரா, யாரா? சொக்கநாதரும் மீனாட்சியமையும். இவர் ரெண்டு பேர் வேணாலும் வராங்க. கோயில் விட்டு வந்தாச்சு. மூலஸ்தானத்தில் சேலிங்க பெருமானம் காணும், சுக்கநாதர் பெருமானை காணும். அங்கே ஆஃபீஸர் போகலாம்னு லெட்டர் கொடுத்துருக்காரு, உள்ளே போய் பிரியா தரிசனம் பண்ணுங்க. அங்கே போய் பார்த்தா மீனாட்சி அம்மன் காணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வந்தோம், இங்கே அம்மையை காணுமே. பட்டமார்கள்லாம் கையை பிசைஞ்சாங்க, காணுமே எங்கே போனாங்க தெரியலையே. ஆக மூலவர் ரெண்டுமே இல்லை, ரெண்டு பேர் எங்கே போகிறாங்க பாருங்கள். எலங்க உரு லிங்க உரு மறைத்தும் உமையான் அங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம் போய் கோயில்குடியே வந்துட்டாங்க. தங்கோயில் நேர் வடபால் கோயிலை விட்டு வடக்க பார்க்க போகிறாங்க. சுக்கநாதரும் மீனாட்சி அம்பிகையும் முன்னால் கபிலரும் இடைக்காலரும் போக, பின்னால் ரெண்டு பேரும் போகிறாங்களாம். வடக்க பார்க்க போகிறாங்க. வடக்க வைகனேஜி இருக்க என்ன செய்கிறாங்க பார்ப்போம். ஆங் கோயில் ஓர் வடபால் வைகி ஆத்தங்கரையில் ஓர ஆனநதி தென்பால். அந்த வைகை நதியினுடைய தென்கரையில் ஒரு அழகான கோயில் டக்குன்னு உருவாகுது. அங்கே போயிருந்தான் சுக்கநாதரும் மீனாட்சியமையும் மூலஸ்தானத்தை இல்லை. அங்கே பெரிய கோயிலில் வடக்க பார்க்க நான் பார்த்தேன் பார்த்தேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது, படித்து படிச்சுன்னு வெடிச்ச மாதிரி இருந்தது. பார்த்தா வைகை ஆற்றின் தென்கரையில் ஒரு புதுசாக சின்ன கோயில் வந்துருச்சு. அதில் அம்மா அப்பா அங்கே போயிருந்துட்டாங்க.
அதுதான் பழைய சொக்கநாதர் கோயில், ஆதி சொக்கநாதர் கோயில். நம்ம டூர் போகும்போது அந்த இதை தாண்டி போகும்போது பழைய சொக்கநாதர் கோயிலை பஸ்ஸில் இருந்தே கும்பிடுவோம். நவப்பாறை பச்சடி அதுதான் அவங்க போன வைகை ஆற்றுன்னு தென்கரை. அந்த தென்கரையில் போய் ஒரு கோயிலில் போய் ரெண்டு பேர் இருந்தாங்க, அம்மா அப்பாவும். ஆதி சொக்கநாதர் கோயில் அப்படி எழுப்பாங்க, ஆதி சொக்கநாதர், பழைய சொக்கநாதர் கோயில். இடைக்காலன் பிழக்கு தெருக்குக்கா சுவாமி இருப்பிடத்தை விட்டு போயிட்டார், நேரம் அங்கே போயிட்டார். நேரு வடபால் வைகை ஆன நதி தென்பால் தென்பால் ஓர் ஆலயம் கண்டு அங்கன் இனிது அமர்ந்தான் மன்னோ. அங்கே போய் அம்மாவும் அப்பாவும் அமர்ந்தார்கள். இங்கே கோயிலில் இல்லை, மாபெரும் ஆலயமாகிய மதுரை கோயிலில் சுவாமியும் அம்பாளும் இல்லை. அது எப்போ பார்க்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்காங்க பாப்பமே? சங்கபான் தமிழ் தெய்வ புலவர் ஒருவுடன் இழந்து சைலபேந்தன் மங்கை நாயகன் வழி போய் அங்கிருந்தார் அவ்வழினாள். ரெண்டு பேரும் வடக்க போய் வைகை தென்கரையில் ஆலயத்தில் இருந்தார்கள். அன்னைக்கு ராத்திரி கடிஞ்சுது, மறுநாள் காலை திருப்பள்ளி அடிச்சுக்கு எல்லாரும் 5:30 மணிக்கு வராங்க.